ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முக்கியஸ் கிரிட்டிக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், சூப்பரான பூமரங் வேண்டாம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பவுச்சு நல்லா இருக்குல்ல, இந்த பவுச்சு நான் தான் தச்சேன். இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ நம்ம போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க. இந்த பவுச்சு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஏஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த ஏஃபோர் ஷீட்டை நீங்கள் ஹாஃபாக மடியுங்க. நீட்டாக நீங்கள் ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. மச்சிட்டு நமக்கு வந்து அதில் ஒரு காஃப் தான் தேவை, இன்னொரு காஃப் நமக்கு தேவையில்ல, அதனால் நம்ம ஒரு காஃப் மட்டும் எடுத்துக்கலாம். எதுக்கு நம்ம ஸ்கூல் டைம்ஸில் ராக்கெட் பண்ண வந்துடுமா, அதே மாதிரி தான் நம்ம ஹாஃபாக மடியாது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஹாஃபாக மடித்து நீங்கள் ராக்கெட் பண்ணுற மாதிரி இங்கே ரெண்டு சைடும் முக்கோணம் மடிச்சுங்க தெரியுமா, அந்த மாதிரி ரெண்டு சைடும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு நம்ம அப்படியே ஹாஃபாக மடிக்கணும். மடிச்சுட்டு நம்ம சென்டர் லைன் இருக்குது தெரியுமா, சென்டர் லைன் வந்து நம்ம கொஞ்சம் மார்க் பண்ண போகணும். அதுக்கு நம்ம ஒரு ஸ்கேலும் பென்சில் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1.7 இது பிடிக்கணும், இதான் சென்டர் லைன் பார்த்துக்கோங்க. சென்டர் லைன்லேருந்து இங்கேருந்து 1.7, அதே மாதிரி இங்கிட்டிருந்து 1.7, ரெண்டு சைடு நம்ம 1.7 குறிச்சாச்சு. நல்லா நான் உங்களுக்காக எழுதியும் காமிக்க, நீ இல்லை கரெக்டாக பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த பூமரங் பேன் கரெக்டாக படிக்கும் பறக்கும். 1.7 சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ணனா, இந்த நம்ம கோடு போட்டோம் தெரியுமா, இந்த கோடில் இருந்து கரெக்டாக இந்த இது வந்து இந்த இதில் இருக்கணும். அப்போ நம்ம கோடு போட்டோம், போட்டு இந்த எட்ஜை இந்த லைன் சென்டர் லைன் எடுத்து தெரியுமா, சென்டர் லைனில் இருக்க மாதிரி வைக்கணும். இதே மாதிரி நம்ம இங்கேயும் பண்ணணும். இதெல்லாம் நம்ம நீட்டாக சேஃபாக பண்ணால் தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக நம்ம கடைசியாக மேஞ்சி இது இருக்குது தெரியுமா, கீழே உள்ளது இதை வந்து மேலே மடிச்சுட்ருக்கணும். மேலே மடிச்சுட்டக்கப்போ இது அப்படியே நம்ம பாதியாக அப்படி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் இங்கிட்டு இப்படி இருக்குது தெரியுமா, இந்த இது நம்ம ஹாஃபாக மடிக்கணும். மடித்து இந்த நம்ம இந்த எட்ஜு நமக்கு இந்த எட்ஜோட ஒன்றா போகிற மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், ஒன்றா கேச்சா இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ரெண்டு சைடும் ஒன்றா இருக்கும். இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டோமா. இப்போ வந்து இது வெறும் நார்மல் ராக்கெட் தான், நம்ம இதை விட்டால் நார்மல் ராக்கெட்டாக தான் போகும். இது எப்படி நம்ம பூமரங்க மாற்றினா இந்த அடியில் இருக்குதுமா, இந்த இதை நம்ம இப்படி லைட்டாக மாதிரி லைட்டாக மடக்கி விட்டால் தான் பூமரங்க ஆகும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிளேன் நெட்லாம் செஞ்சு பார்த்துட்டு ஒர்க் ஆகாத இருந்தாங்க. அதுக்கு வந்து இதுதான் நம்ம ப்ராப்ளம். இது நம்ம வந்து இப்படி இருந்தால் தான் பூமரங்க பிளேனாக இருக்கும். கடைசியாக நம்ம பண்ண எல்லாத்தையும் நல்லா டைட்டில் வச்சுக்கிட்டு நம்ம இப்படி வளைஞ்சிருக்கோம். வந்து நேராக விட்டுக்கோங்க. I'm going to go to the next one.